மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை. ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீ ரமண ஞானபோத திரட்டு 8வது புத்தகத்திலிருந்து பாடல்களை பார்க்கப் போகின்றோம். இந்த 8வது புத்தகம் ஸ்ரீ ரமண ஞானபோதத்தில் 2ஆம் பாகமாக அமைந்தது. இந்த 2ஆம் பாகத்தில் மொத்தம் 1027 பாடல்கள் உள்ளன. இவை இந்த பாடல்கள் அகப்பொருள் விளக்கம் என்ற தலைப்பில் அமைந்தவை. அகப்பொருள் விளக்கம் என்பது பற்றி இன்றைய தினம் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு முன்னுரை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை அந்த பாட்டெலாம் பார்க்கலாம். முருகனார் வந்து சங்க இலக்கியத்திலேருந்து ஆரம்பித்து பாரதியார் வரை எல்லா கவிஞர்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கி பாடியிருக்கிறார். அப்படி பாடின்னு வரும்போது தமிழில் வந்து தமிழ் இலக்கியத்தில் அகம் புறம்னு வச்சுருக்காங்க. புறம் என்பது புறத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை சொல்வது. அகம் என்பது ஒரு ஆண் பெண் இடையில் ஏற்படக்கூடிய உணர்வுகள், அவர்களுடைய உள் உணர்வுகள், காதலில் இருக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் அனுபவிக்கின்ற உணர்வுகளை பற்றிய பாடல். தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால், தொல்காப்பியம் இந்த அகப்பொருள் பாடும்போது ஒரு இலக்கணத்தை சொல்கிறது. சுட்டி ஒருவர் பெயர் குலப்பெறார். அப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இன்பம் அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பெயரை சொல்லாதே, அவன் அவள் அப்படி தான் இருக்கும். இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணோட ஓடி போனாங்கிற அப்பாட்டெலாம் பாட்டு இருக்காது. இது ஒரு பெரிய ஒரு நாகரிகத்தினுடைய உச்சக்கட்டம். இருவருக்குள் ஏற்படக்கூடிய அக உணர்வை தனியாக பிரித்து அதிலும் இன்பம் துய்க்கின்ற ஆணும் பெண்ணும் பெயர் குறிக்கப்படாமல் இருப்பது தமிழ் இலக்கியத்தினுடைய அழகு. அந்த முறையிலே தமிழில் நம்ம முதல்ல இந்த அகப்பொருள் இலக்கணப்படி அகப்பாடல்களை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடுகிறார்கள். ஆழ்வார்கள் வந்து நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவங்க ரெண்டு பேரும் நிறைய பாடியிருக்காங்க. தலைவன் தலைவி, தலைவனாக பெருமாளை வச்சுக்கிறது, தலைவி பாடுவதாக பாடியிருக்கிறாள். நம்மாழ்வார் பாட்டில் ஒரு பாட்டு வந்து கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும் தாமரை கண்ணென்றே தளரும், எங்கனே தரிக்கேன் உனைவிட்டு என்னும் இருநிலம் கைத்துழாவிருக்கும் அப்படின்னு பாட்டு. ஒரு பெண்ணினுடைய உணர்ச்சிகளே அழுமையாக பாடுவார் நம்மாழ்வார், தன்னை நாயகியாக பாவித்து கொண்டு. நாயன்மார்களில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். இந்த பாட்டெலாம் படிக்கும்போது அதாவது நாயகன் நாயகிங்கிற பாவம் வந்து உச்சகட்ட பக்தி, உச்சகட்ட உணர்வு. ஒரு ஆண் பெண், கணவன் மனைவி, காதலன் காதலி, நாயகன் நாயகி என்கின்ற உணர்வு மிக உயர்ந்த உணர்வு. அந்த லெவலில் பகவானை வச்சு பாடுறது. இந்த அகப்பொருள் பாடல்களில் வந்து அஷ்டபதி கூட பாடியிருக்கு. மீரா பாடியிருக்காள், ஆண்டாள் பாடியிருக்கிறார். ஆண்டாள் மிக அற்புதமாக பாடியிருப்பார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் பாட்டு எடுத்துனீங்கன்னா, அதே போல் அந்த தலைவன் தலைவி பாடும்போது அவர்களுடைய உடல் பற்றியெல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் பாடும்போது கொஞ்சம் விரசமாக தான் இருக்கும். ஆண்டாளும் பாடுகிறாள்,
ஆண்டாள் பாட்டிலையும் சில பாடல் கொஞ்சம் விரசமாக இருக்கும். அது ஆனால் அவள் பெண் என்பதால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நான் இந்த திருமஞ்சாவளவர் பாட்டு நிறைய பாடாதே, இந்த பெண்ணை பற்றி பாடுவது எனக்கு கொஞ்சம் அது எனக்கு ரசிக்க முடியல அந்த காலகட்டத்தில். சரின்னு சொல்லிவிட்டு நான் அதை அதிகமாக படிக்கலை. அதனாலேயே திருமங்கையாழ்வார் பாடல்களில் எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை. இந்த கங்குலும் பகலும் பார்த்தோம், அந்த உணர்ச்சி மட்டும்தான் நம்மாழ்வார் பாடல்களில் தெரியும். என்ன இப்படியெல்லாம் பாடல்கள் எழுதப்பட்டிருக்கோம். இது அகப்பொருள் சம்பந்தப்பட்ட பாடல். அதே போல் அஷ்டபதி, அஷ்டபதி பாடல்கள் இந்த கோபியர்களுடைய அவர்களுடைய உணர்வு. அதில் ஒரு குறிப்பிட்ட கோபிகை தன்னுடைய உணர்வை காட்டுகிறாள், அது ராதை என்று. இந்த ராதையினுடைய உணர்வு எல்லாம் ஜீவாத்மாவினுடைய உணர்வாக கொள்ளப்படும். அதே போல தான் அது வந்து அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ராதையும் கண்ணனும், ராதை என்கிற ஜீவன் கண்ணன் என்கின்ற பரமாத்மனோடு எவ்வாறு ஒன்றுபடுகிறாள் என்பதை பற்றி இப்படிலாம் எல்லாரும் பாடின்னு வரும்போது நம்மளும் பகவானை பற்றி அகப்பொருள் பாடினால் என்ன என்று பாடுகிறார் முருகனார். தன்னை தலைவியாக காதலியாக எண்ணிக்கொண்டு பகவான் மீது 1027 பாடல்களை பாடியிருக்கிறார். இது என்னன்னா பகவானுக்கு உடல் இல்லை, ஸோ அந்த உடல் பற்றியெல்லாம் எழுத முடியாது. இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இவரோட இந்த பாட்டை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்போது ஆனால் எழுதி ஆகணும். அந்த 1027 பாடல்களில் எந்த விதமான விரசமும் இல்லை. அற்புதமாக பாடியிருக்கிறார் ஒன்று. அடுத்தது என்னன்னு கேட்டால், இதில் வந்து மெய்ப்புணர்ச்சி என்பது உள்ள புணர்ச்சி, உள்ளத்தில் பகவானோட ஒன்றுபடுதல், இதுதான் அத்வைதம். இந்த அத்வைத உணர்வை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் முருகனார். என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், நானும் எல்லா பாடம் திருமங்கையாழ்வார் பாட்டு பாடலாம் படிச்சிருக்கேன், ஆண்டாள் பாட்டு படிச்சிருக்கேன். ஒரு அந்த ரெண்டு வியக்தி ரெண்டு பேருங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஆண் பெண் என்கின்ற உணர்வு அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும். அஷ்டபதியில் சில இடத்துல அதெல்லாம் தாண்டி அப்படியே விஞ்சி இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். என்ன ஆனால் இந்த முருகனார் பாடல்களில் பார்த்திங்கன்னா அந்த பெண்மை தன்னை சொல்லுகின்ற பொழுதும் அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை சொல்லும்போதும் எந்த விதமான விரசமும் இல்லாமல் அற்புதமாக பாடியிருப்பார். அந்த கண் பகவானுடைய கண்ணை பற்றி சொல்வர், அது வந்து அது பெரிய விஷயம். பகவானுடைய திருவடி என்பது ஞானம் நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் இருந்தாலும் எந்த விதமான உடல் உணர்ச்சி என்ன உள்ளத்து உணர்ச்சின்னு உள்ளத்து உணர்ச்சிங்கிற சொல்லலாம், அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு அதீதமான நிலை, உடல் உள்ளம் கடந்த மனம் கடந்த ஒரு அதீதமான உணர்ச்சியில் பாடியிருக்கிறார் முருகனார். இது ஒரு பெரிய அதிசயம், யாராலும் நினச்சி பார்க்கவே முடியாது. தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருள் பாடல்கள் பாடுகின்ற பொழுது உடல் உணர்வு இல்லாமல் உடலை கொண்டு வராமல் என்ன மனத்தையும் தாண்டி அதீதமான நிலையில் பாடியிருக்கிறார் முருகனார். பாடப்பாட திகட்டாத பாடல். எனக்கு முதன் முதல்ல பகவானை பார்க்கும்போது ஒரு தரம் என்னை அழித்து இப்போது என்னை கலவாவிடில் இதுவோ அண்மை அருணாச்சலா. இந்த பாட்டில் நான் ரொம்ப மயங்கி போய் என்னை அழித்து இப்போது என்னை கலவாவிடில் இதுவோ அண்மை அப்படிங்கிற வரியில் அப்படியே சுருண்டு போய் என்னை அழிச்சிடு என்னை அழிச்சிடுன்னு தோணும். இந்த வீரியம் இருந்ததால் என்னால் இந்த பாடல்களை ரசிக்க முடிஞ்சது. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று என்னென்னா, இந்த பாடல் வந்து உங்களை எங்கேயோ ஒரு ஸ்திதிக்கு கொண்டு போயிடும். இந்த ரமண ஞானபோத திரட்டு 8 அகப்பொருள் விளக்கம் புக்கை வந்து பிரிண்ட் ஆகி வந்தாச்சு.
அதில் முருகனாரின் ரமண காதல்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று முன்னால் எழுதினதையும் சேர்த்துருக்கேன். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கு அந்த இந்த பாடல்களும் அந்த கட்டுரையும் மிகவும் உதவியாக இருக்கும். பக்தியினுடைய உச்ச கட்டத்திலிருந்து அத்வைத ரீதியாக பாடப்பட்ட இந்த பாடல் நமக்கு முக்தி அளிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாளையிலிருந்து இந்த பாடல்களை நாம் ரசித்து அனுபவித்து பகவானோடு ஒன்றாவோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.